கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றாத எந்த நிறுவனமாக இருந்தாலும் அதற்கு அபராதம் வசூலிக்க மட்டுமே அரசு அனுமதி அளித்துள்ளது. ஆனால் கோவை காந்திபுரம் சென்ட்ரல் பேருந்து நிலையம் முன்பாக நேற்று இரவு 10 மணி அளவில் ராஜா ஹோட்டலில் உணவு அருந்திக் கொண்டிருந்தவர்கள் மீது காவல்துறை உதவி ஆய்வாளர் முத்து நடத்திய அராஜக தாக்குதல்தான் இது. உதவி ஆய்வாளர் தாக்கியதில் படுகாயமடைந்த பெண் பயணி ஒருவர் அந்த காட்சியை விளக்குகிறார். இங்க வந்து கோயம்புத்தூருக்கு வந்தோம், சாப்பிடலாம்னு வந்துட்டு இந்த வெளியூர் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த இடத்துல வந்து ராஜா ஹோட்டல் கடைக்கு வந்தோம். நாங்க 10:20க்கு நாங்க உள்ளார வந்துட்டோம். சரி, தோசை தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அப்படிதான் ஒரு தோசை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். போலீஸ்காரங்க வந்துட்டு அங்க இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க, சொட்டு க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாமே இது பண்ணாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அவங்க, உடனே சொட்டு க்ளோஸ் பண்ணி இழுத்து விட்டுட்டாங்க. அப்போ வந்து மறுபடியும் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உள்ளே இருக்கிறவங்கள ரெண்டு பேர் ரெண்டு போலீஸும் வந்தாங்க. ஒரு போலீஸ் வந்துட்டு எல்லாருமே அடிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்ருவோம், நீங்கள் எழுங்கம்மா அப்படின்னாங்க. சரி, எந்திரிச்சுட்டு அப்போ எல்லாரையும் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக தான் அடித்தாங்க அவங்கள எல்லாருமே. சரி, எனக்கு எதாவது செய்யறது தெரியாது, அப்படி இலைய க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி எந்திரிச்சு நின்றோம். எங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் அப்படி நின்றுட்டு இருந்தோம். அங்கேருந்து அடிச்சுட்டு எல்லாரையும் போயிட்டு இருந்தாங்க. அது பின்னாடி எந்திரிச்சு நிற்கிற போது அவர் அடித்து அடியில் வந்து இந்த பக்கம் இப்படி போட்டு இந்த பக்கம் இப்படி அடிக்கிற போது இந்த கன்னத்தில் இந்த இடத்துல வந்து அடி விழுந்துருச்சுங்க. எனக்கு என்ன பண்ண ரொம்ப பெயினாக இருந்ததுனால அப்படியே சரி உட்காந்துக்கலாம். அவர் சாரிம்மா அப்படின்னு கேட்டார். நான் எதுவுமே அந்த சமயத்தில் வலி இருக்கிறதுனால நான் எதுவுமே சொல்லலை, வலி மட்டும் இருந்ததுனால அப்படியே பிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டுங்கள்லாம் என் கூட வந்திருந்தாங்க, அவங்கள சாப்பிட்டு அந்த பக்கம் இருந்தாங்க. நான் உட்காந்துட்டு அதுக்கு பின்னாடி என் வலியில் தாங்க முடியாது. யாரும் சாப்பிடல, காவல்துறையின் இந்த அராஜக சம்பவம் தொடர்பாக ஹோட்டல் உரிமையாளர் காவல் உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் முத்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். காவல்துறையின் இந்த தாக்குதலில் 5 பேர் காயமடைந்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.